பதுக்கல கூட அல்லி ஹத்திகா மணிஹத்தகர போக காத்திமுன் யார் ஒருத்தன் பதுக்கிறானோ அவன் பாவி பதுக்க கூடாது. பதுக்கிறேன்னா நீங்க ஒரு வியாபாரியா இருக்கிறீங்க, வியாபாரியா இருக்கும் போது நிறைய சரக்கு பதுக்கன்னா என்ன அர்த்தம் நிறைய பேர் வழங்க மாட்டேங்குது. நிறைய சரக்கு வச்சிருந்தா அதுக்கு பேர் பதுக்கல் கிடையாது. ஒரு பெரிய ஹோல்சேல் வியாபாரி இருந்தா சீனி 1000 மூட்டை வச்சிருப்பான், மல்லி 1000 மூட்டை வச்சிருப்பான், தோரம் பொறுப்பு 2000 மூட்டை வச்சிருப்பான், அது பதுக்கலா? ரொம்ப வச்சிருந்தா பதுக்கல் கிடையாதுங்க. பதுக்கல்னா என்ன தெரியுமா, நம்ம வந்து வாங்கி வைத்துக் கொண்டு கேட்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்லி விலை ஏறின பிறகு விற்கிறதுக்கு பேர் பதுக்கல். நீங்க 100,000 மூட்டையை கூட வச்சுக்கலாம், யாரு கேட்டாலும் கொடுத்துட்டு இருக்கணும். அந்த கேட்டமே சரி, ஆக விலை பஜார் நிலவரம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, சூடா போயிட்டு இருக்குது, 2 நாளைக்கு விற்காம இருந்தோம்னு சொன்னா அதனோட ரேட்டை வேற அப்படின்னு நினைக்க கூடாது. நம்மள்கிட்ட 100,000 தோரம் பருப்பு மூட்டை இருக்குன்னு வைங்களேன், நம்ம கேட்கறானா நம்ம என்ன செய்யறது, தோரம் பருப்பு மூட்டைக்கு 200 ரூபா குடி போச்சான்னு போன் வரும். இவன் என்ன செய்யறது, தோரம் பருப்பா இல்லையே மூளை வச்சுக்கிட்டு நாளைக்கு கேட்டாலும் இல்லையாமா எப்ப கொடுப்பான், அவன் இல்ல தடுமாறி கிடுமாறி எங்கேயும் இல்லைன்னு வந்த பிறகு வருவானா, 200 ரூபா குடி போச்சுப்ப அப்படிமா. அன்னி கூட்டலாம், எப்ப கூட்டலாம், நீ கேட்கிறவனுக்கு அன்னைக்கு உள்ள நடப்பது கொடுத்துக்கிட்டே இருக்கானு, அதுக்கு பிறகு மிஞ்சினா நீ கூட்டிக்க. மார்க்கெட் யாருனா கூட்டுறது, மார்க்கெட் நிலவரத்தை என்ன குறைஞ்ச குறைச்சனா அவனு 1000 ரூபா மூட்டை வந்து 300 ரூபாயா போச்சுன்னா நீ 1000 ரூபா சொல்லிட்டு வச்சுட்டு இருக்க முடியுமா, எவனா வாங்குவானா, குறைச்சுதான் அவனு. விலை வந்து குறைஞ்சால் வியாபாரி குறைச்சுதான் கொடுத்தா அவனு, விலை ஏறினால் அவன் அதோட லாபத்தை அடைஞ்சு, இது குற்றமெல்லாம் கிடையாது. ஏறனா அடைஞ்சிக்கிறவன், இறங்கினா அவன் நஷ்டப்படுவான், அது பேலன்ஸ் ஆகிக்கிறோம். வருஷ கடைசியில் பார்க்கும்போது என்ன செஞ்சேன், 2 தடவை இறங்கினதும் 2 தடவை ஏறினதும் சேர்ந்து டேலியாகி கரெக்டான ஒரு வியாபாரம் ஆகிக்கிறோம், அது தப்பு கிடையாது. ஆனா பதுக்கல்ங்கிற என்னன்னு கேட்டா சரக்கை வைத்துக் கொண்டு தேவைப்படும் போது இல்லைன்னு சொல்வது. நீ வந்து 10 கிலோ சீனியை வச்சுக்க, விலை ஏறி போச்சுங்கிறான், விற்கிற வைக்காம 10 கிலோ, அது நீ பதுக்கலாயிரும். 10,000 மூட்டை வச்சாலும் பதுக்கல் இல்லாம போயிரு. நீ 10 கிலோ சீனி வச்சிருக்க கடையில, விலை ஏறி போச்சுன்னு தெரியுது, 1 கிலோவுக்கு 5 ரூபா ஏறிச்சு, 50 ரூபா கிடைக்குமே, சீனி இருக்கா சீனி இல்லையே, நீ பதுக்குற ரொம்ப இருக்கணும் நினைச்சுங்கிற பதுக்கலுங்கிறது. தேவைப்படும் போது வச்சுக்கிட்டு இல்லைங்க கூடாது. எந்த பொருள் நம்மள்கிட்ட இருக்குதோ மார்க்கெட்ல வியாபாரினா நீ என்ன பொறுப்பு சுமந்து இருக்கிற, என்கிட்ட இருக்கிறத நான் மறைக்காம விற்பேன். பொய் சொல்வார்களே ஆனால் மறைத்தார்களே ஆனால், இதுவும் மறைக்கிறது தானே. சரக்குடைய தரத்தை மறைக்கிறது மட்டும் மறைக்கிறது இல்லைங்க, வியாபாரிகள் வந்து உண்மை சொல்லி ஒழுங்கா நடப்பார்களே ஆனால் பறக்க செய்யப்படும், பொய் சொல்லி மறைப்பார்களே ஆனால் பறக்கத்தை எடுபட்டு போயிருங்கிறாங்களே. உங்ககிட்ட இருக்குல்ல சரக்கு, இந்த சோப்பு இருக்கான்னு உன்கிட்ட கேட்கறான், அந்த சோப்பு தட்டுப்பாடா இருந்துட்டு போது, உன்கிட்ட இருக்குல்ல இருக்குதா வச்சுக்க, நீ கேட்கும் போதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்ப இல்லைன்னா தான் இல்லைன்னு சொல்லணும், வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லுவது வந்து அது பதுக்கல். அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்ல, இதெல்லாம் சொல்றாங்க வெறுமனே தொழுக நோம்பு மட்டும் சொல்லாம, இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா மனிதர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது, வியாபாரியும் கஷ்டப்பட வேண்டாம், மக்களும் கஷ்டப்பட வேண்டாம் என்பதுல அவ்வளவு தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. இதை வந்து விளைக்கிற இதெல்லாம் வந்து நவீன காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு வியாபாரத்துல என்னென்ன மோசடி இருக்குங்கிறது இதை வச்சு நீங்க ஊகிச்சுக்கலாம். புதுசு புதுசா எந்த வியாபாரம் வந்தாலும் சரி, இது மக்களுக்கு இடைஞ்சல் தருதா, மக்களுக்கு சிரமம் தருதா, மக்களுக்கு விலையை ஏற்றி விடுதா, மக்களை ஏமாத்துதா, உள்ள மோசடி இருக்குதா, ஃப்ராட் இருக்குதா, புரோக்கர் நுழைஞ்சதுல ஏமாத்துறானா, இந்த அம்சங்கள் எந்த தொழில இருந்தாலும் சரி ஹலாலான முறையில சம்பாதிக்க நினைக்கிற ஒரு முஸ்லீம் அதை செய்யக்கூடாது. இதை வழங்கிக்கிறேன். இன்னும் சொல்ல போனா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இல்லா அந்த கூன திஜாரத்தன் அன் தராவலின் எல்லாம் சொல்றான். எப்ப அடுத்தவர் பொருள் உங்களுக்கு ஹலால் ஆகும் என்றால் மனமுவந்து செய்கிற வியாபாரமா இருந்தாலே தவிர, அந்த வியாபாரம் எப்படி இருக்கனே வாங்கிட்டு திட்டிட்டு போவானோ, தட்டுப்பாடு வந்தவுன அநியாயத்துக்கு ரேட்டை போடுறான் பத்தியா, எப்பவும் ரேட்டை கூட்டினா ஒரு குறை சொல்ல மாட்டான், 10 ரூபாய்க்கு வித்தது திடீர்னு வந்துச்சு நான் 20 வாங்குறான் தட்டுப்பாடு, அவன் பொருத்தம் இல்ல மன விரும்பல இல்ல. அப்ப மன விருப்பத்தோடு செய்கிற ஒரு வியாபாரம் இருந்தா மட்டும்தான் ஹலால் சொல்றான. அந்த டிக்கெட் எல்லாம் நீங்க ரயில்வேல கூட கொடுத்து வாங்குறீங்கள, மனம் விரும்பியா வாங்குறிய, திட்டிக்கிட்டு தான் வாங்குறான், பாவி நம்ம எடுத்துருக்கலாமே, நியாயத்து புக் பண்ணி வச்சுட்டு கொள்ளடிக்கிறான். இது எப்படி ஹலாலாகும், மன விரும்பாமல் ஒருத்தன் தரக்கூடிய அந்த காசு எப்படி ஹலாலாகும், அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த வியாபாரத்தில் இந்த மன விருப்பத்தை எப்படிலாம் சொல்றாங்கன்னு கேட்டா, ஒருத்தர் வாங்குறாரு ஒருத்தர் வித்துக்கிட்டு இருக்காரு, பேரம் நடக்குது, இந்த பேரம் எப்போ முடியும், பேரம் எப்போ முடியும்னு ஒரு கணக்கு வேணும்ல, எப்போ நான் வித்துட்டேன் எப்போ நீங்க வாங்கிட்டீங்க அது ஒரு கணக்கு வேணும். இது 100 வாங்குறோம் கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறீ, 100 ரூபாய் தந்துட்டிய, தந்தவொன்னு வித்துட்டேனா, தந்தவொன்னு நீங்க வாங்கிட்டீங்களா, இல்லை. மார்க்கத்தை போற மார்க்கத்தினுடைய சட்டம் என்னன்னு கேட்டா, அல் பையானு பில் ஹயாத், விக்கிற வாங்குற ரெண்டு பேருக்கும் சுதந்திரம் இருக்குது, உரிமை இருக்குது. என்ன உரிமை, அந்த வியாபாரத்தை ரத்து செய்யற உரிமை. இப்ப நான் 100 ரூபா உங்களுக்கு தந்துட்டேன், காசையும் தந்துட்டீங்க, தந்து ஆஹா கொடுத்துட்டு வாங்கிட்டோமே பதற தேவையில்லை, ஏன்னா தப்பா தண்டை கொடுக்கணும், தவறா தண்டை தப்பு விலையை தப்பா சொல்லிட்டு வாங்கிக்கலாம்,
வழங்குதா? இந்த கம்பெனி நான் கேட்கல, இந்த ஆபத்துக்கு ரூபாய் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விற்கிறவர் என்ன செய்யலாம்? அதனுடைய வியாபாரத்தை முறித்துக் கொள்ளலாம், வாங்குறவர் முறித்துக் கொள்ளலாம். எது வரைக்கும்? மாலம் எத்த ஃபர்ரகா, அந்த ரெண்டு பேரும் இடத்தை விட்டு பிரிகிற வரைக்கும். பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு மணி நேரம் பேச பேர நடந்தாலும் சரிதான், வாங்கிட்டு கொண்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு, பில் எல்லாம் போட்டு வச்சாச்சு. வச்ச உடனே இல்லைங்க, இந்த நாலு சாமான எனக்கு திருப்தி இல்லைங்க, இதை எடுத்துக்கிட்டு காசு வாங்கன்னா கொடுத்துடணும். அதெல்லாம் கிடையாது, வாங்கிட்ட வாங்கினா வாங்கிட்டு இல்ல ரூபாய் தந்துட்டீல, அது மார்க்கம் கிடையாது. மார்க்கம் என்ன செய்யணும்? அது மன நொந்துல தருவான். அப்புறமேலே அவன் வாங்கிட்டான், அப்புறம் யோசிச்சு பார்க்கலாம், இது வந்து தேவையில்லைன்னு ஒருத்தர் நினைப்பான். ஒன்னு என்ன செய்வான்? ஒரு 1000 ரூபாய் கொண்டு வந்திருப்பான், ஜாமான்லாம் வாங்கிட்டு பார்த்தா முக்கியமான 4 சாமான் விடுபட்டு இருக்கு, அப்ப இதுல முக்கியமற்ற 4 சாமான குறைக்க நினைப்பான். இல்லங்க இந்த நாள எடுத்துக்கிறங்க, அதெல்லாம் முடியாது, வாங்கினா வாங்கினதான், இல்ல போட்டோம்ல வாங்கிட்டீல அப்படின்னு சொன்னா இது வந்து செய்யக்கூடாதான். அது இஸ்லாமிய அரசாங்கமா இருந்தா அது தண்டனை கொடுத்துரும், அது வந்து உங்க வியாபாரம் செல்லாத ஆகிப்படும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் பையானு பில் கியார், விக்கிற வாங்குற ரெண்டு பேருக்குமே, அவனுக்கு மட்டும் இந்த உரிமை இல்ல, ரெண்டு பேருக்குமே உரிமை இருக்கிறது. எது வரைக்கும் உரிமை இருக்கிறது? மாலம் எத்த பர்றக்கா, அவங்க ரெண்டு பேரும் இடத்தை விட்டு வாங்கிட்டு வெளியே போயிட்டு இதை வச்சுக்கிட்டு தாங்கன்னா அது கட்டாயம் கிடையாது. விரும்பினா நீங்க ரத்து பண்ணிக்கலாம், சட்டம் கிடையாது. நான் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன், இல்லங்க இந்தாங்க வாப்ப வேணாங்கிறாரு, அதெல்லாம் முடியாது, வித்தா வித்ததுதான் அப்படின்னு சொன்னால் குற்றம் கிடையாது. வாங்கினா வாங்கினதான் சொன்னா என்ன இல்ல, அவன் வாங்கிட்டு போறான், அவனுக்கு கூப்பிட்டு தப்பா இருந்த வாடா கூப்பிட்டு, அதெல்லாம் இல்ல வேற ஆளுக்கு வச்சிருந்தா நீங்க கொடுக்காம போயிட்டு இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள கடையில நிக்கிற வரைக்கும் என்னது, நீங்க வித்தவனு தன்னுடைய வேணாம்னு சொன்னால் அதை இவன் ஏத்துக்கிறனு, வாங்கின வேணாம்னு சொன்ன அவன் ஏத்துக்கணும். இது வியாபார முஸ்லீம்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? கடைப்பிடிக்கணும். அந்த உரிமை இருக்கிறது ரெண்டு பேருக்குமே, வேணாம்னு சொல்லக்கூடிய உரிமை. எதுக்கு இதை கொடுத்துருக்கு? மன விரும்பி செய்யணுங்கிறது. இஸ்லாம் எதை பாக்குது? ரெண்டு பேர் மன நொந்து பண்றதுக்கு ஒரு வியாபாரம், அது கொல்ல திருட்டு தான் மன நொந்து, ஏமாத்துறது மன நொந்து செய்வாங்க. இது மனம் விரும்பி செய்யக்கூடியது எப்ப இருக்கும்னு கேட்டா, அந்த சுதந்திரம் இருக்கணும். இது எங்க இருக்கு? புகாரியில 2079, 2107, 2108, 2109, 2110, 2114, இதுல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிரிகிற வரைக்கும், ரெண்டு பேரும் பிரிந்து கொள்கிற வரைக்கும் அந்த வியாபாரத்தை முறித்துக் கொள்கிற உரிமை இவருக்கும் உண்டு அவருக்கும் உண்டு அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இன்னொன்னு இருக்குது, பிரிஞ்சிட்டு கூட உரிமை இருக்குது. எப்படி உரிமை? அதை பேசப்பட்டால். எப்படி? நான் இதை வித்துட்டு நீங்க வாங்கிட்டீங்க, வாங்குவோம் நான் சொல்றேன், வாங்கிட்டங்க நான் வீட்டுக்கு போவேன், எங்க பாப்பா ஒத்துக்கிட்டதான் வச்சுக்கிடுவேன், இல்லாட்டி கொண்டு வந்துருவேன், சரியான்னு கேட்கணும். சரின்ட்டு ஒத்துக்கணும், அந்த நிபந்தனை போட்டால். சுதந்திரம் கேட்டா என்ன செய்யணும்? அந்த சுதந்திரம் வந்து பிரிகிறதோட சுதந்திரம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேற்கொண்டு சுதந்திரம் வேணும் நினைச்சீங்க என்று சொன்னா, நீங்க சொல்லி அவர் ஒத்துக்கொண்டாரையானால் அதுக்கு என்ன இல்ல, பிரிஞ்ச பிறகு அந்த சுதந்திரம் இருக்கு. போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து கூட என்ன செய்யலாம்? ஜாமான ரிட்டர்ன் கொடுத்து அவர் வாங்கிக்கணும். ஆனா சொல்லணும், அதை என்ன சொல்லணும்? வாங்கிட்டங்க நான், எங்க அப்பாவும் வாங்கத்தான் போயிருக்காரு, அவரு ஒன்று வாங்கிட்டு வந்து நானும் ஒன்று வாங்கிட்டு வந்து வீணா போயிடுறேன், வீட்டுக்கு போவேன், வாங்கிட்டு வந்துட்டாருன்னா அது கொண்டாந்து தந்துடுவேன், என்ன செய்யுது, சரிப்பா கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரையானால் அப்புறம் மறக்க கூடாது. ஒத்துக்கொண்டோம்ல, திருப்பி கூட நம்ம வந்து அதை ஏத்துக்கிட்டோமா இல்லையா? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் பையானி பில் கியாரி மாலம் யதஃபர்ரகா, ரெண்டு பேரும் வந்து பிரிந்து கொள்ற வரைக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. அவ் யகூல அஹதுஹுமா லி சாஹிபிஹி இஸ்தர், ரெண்டுல ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு சொல்றாரு, நீ இன்னொரு சலுகை எடுத்துக்க, ஒரு ரெண்டு நாள் கூட வச்சு பாரு, சில பொருளை கொடுப்போம், நீ ஒரு 3 நாள் யூஸ் பண்ணிட்டு கூட பாருங்க. வியாபாரி சொல்லுவான், ஒரு பொருள் மேல நம்ம நம்பிக்கை வரலன்னு சொன்னா என்ன செய்வான்? இன்னும் நல்ல பொருளுங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஒரு 3 நாள் யூஸ் பண்ணி பாருங்க, திருப்தி இருந்தா வச்சுக்கிருங்க, இல்லாட்டி கொண்டாந்து கொடுக்க காசை தந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அது செல்லும். அவன் திருப்பி வாங்கிக்கணும், சொல்லிதானே கொடுத்த, அந்த பொருள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும் போது நீ நம்பிக்கை ஊட்டினியா இல்லையா? 3 நாள் வச்சுக்கலாம், 5 நாள் கொடுத்தாங்க, 1 மாசம் கூட யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டான்னு சொன்னா, 1 மாசம் வரைக்கும் அந்த வியாபாரம் கன்ஃபார்ம் ஆகல, 1 மாசம் பயன்படுத்துறது ஃப்ரீ, அவனே ஃப்ரீன்னு சொல்லிட்டான், 1 மாசம் பயன்படுத்தி பார்த்துட்டு பிடிச்சா பேசாம உள்ள இருந்துக்கிறங்க, பிடிக்கலையா 1 மாசம் நீ சொன்னபடி அதில் ஒண்ணுமே இல்லை, பந்தா பிடிக்கும் காசு கொடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டானே, ஆனால் அது மாதிரி செஞ்சிடலாம் என்று எதுவும் எதுக்குன்னு கேட்டா, இந்த வியாபாரத்தில் யாரும் நோக கூடாது, நுந்து போகக்கூடாது, ஏண்டா வாங்கணும், இந்த கடைக்கு ஏண்டா வந்தோம், இவனுக்கு ஏண்டா வித்தோம், ரெண்டு பேருக்கும் வரக்கூடாது. இது மாதிரி இன்னும் சொல்ல விஷயங்கள் வியாபாரிகள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள்ல நிறைய சட்டங்கள்லாம் அடங்கி இருக்கிறது. இதை முடிச்சுட்டு 3வது அடிப்படைக்கு நம்ம போவோம் இன்ஷால்லாஹ். இது இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் எது எது ஹராம்ங்கிறது வந்து அடிப்படையில் கூட சொல்லிட்டு இருக்கிறோம். ஒன்னு பிறர் பொருள் ஹராமு, இந்த இதெல்லாம் ஏமாத்துறதுல வருது, ஏமாத்துறது ஹராமு, இப்படி ஒரு 5 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஹராமு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நான் தெரிய வேண்டியது இல்லை, 5 அடிப்படையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நமக்கு ஹராமான வியாபாரம் என்னென்னங்கிற அவ்வளவு அந்த 5 அடங்கிவிடும். மற்ற விஷயத்தை நினைப்பாங்க.